ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஆகாயம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தலையும் ஒரு தலை காதலும், தலைன்னா யாருன்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு தலை காதல் யார் அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக அப்படியே பேசுவோம். தலை அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்துட்டு தமிழ்நாட்டில் சொன்னால் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய நிலைகளில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்ஸிமம் இந்த தலை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இந்த தலை அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அதை யார் சாரும் அப்படின்னா அஜித்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்கு சாரும். அவரை தான் நம்ம கூப்பிடுறோம். தீனான்ற ஒரு படம், அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்துட்டு தலை தலை தலைன்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சு. நான் உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், இல்லை இனிமேல் என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, நான் அஜித்குமார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த மனிதன் வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய சுயமரியாதை நிலையில் பார்க்கும்போது வந்துட்டு நான் உங்களை இத்தனை வருஷமாக இப்படி தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ நான் அப்படியே கூப்பிடலாமே, என்னையே நீங்கள் மாற சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. ஓகே, அது ஒரு ரசிகனாக வரும், ரசிகர்களுக்கு வரும்னு வைங்களேன், அதை அப்படி தள்ளி வைப்போம். 30 வருஷம் ஒருத்தவர் வந்துட்டு சினிமாவை வந்துட்டு ஆண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக அவர் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மனிதர், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி அப்புறம் 31 வருஷத்துக்குள்ளே வராரு. ஸோ 30 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. நிறைய பேர் சொல்லுவாங்க யாருமே இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது கஷ்டம், யாராவது வந்துட்டு இருக்கணும், ஒரு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், தாத்தா இருக்கணும், பாட்டி இருக்கணும், கொள்ளு தாத்தா, ஏதாவது ஒரு ஆள் இருக்கணும், இருந்தால் நமக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. அதுமோது அது நமக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, என்ன ஒருத்தர் தனியாக வந்திருப்பார், ஒருத்தர் அப்பாவோட வந்திருப்பார், ஒருத்தர் பாட்டியோட வந்திருப்பார், இவ்வளோ தான் இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உள்ளே வந்து இந்த துறைக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், ஒரு காட்ஃபாதர் மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்தால் சில விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த துறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு புரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் காட்ஃபாதர் இல்லாமல் இங்கே யாருமே வரலையா அப்படின்னு பார்த்தா அஜித்குமார் அவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவருக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, உங்களை யாராவது ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணணும், உங்களுக்கான வாய்ப்பை யாராவது ஒருத்தன் கொடுக்கணும், கொடுக்குற அத்தனை பேரும் காட்ஃபாதர் தான். அதாவது ஒரு சில பேருக்கு வந்துட்டு அப்பா அம்மா இப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காட்ஃபாதர், யாருமே இல்லாமல் வரவங்களுக்கு வந்துட்டு ஊரே காட்ஃபாதர் தான். ஏன்னா ஒரு ஆளோ ஏதோ ஒரு நபரோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் வந்துட்டு மொதல் மொதல் இப்படி ஒரு பையன் இருக்கான், இந்த பையனை வச்சு இதை பண்ணுங்கள், மேபி நல்லாயிருக்கும், நல்லா அழகாக இருக்கான். ஏன்னா அஜித்குமார் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது வந்துட்டு நடிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது போக போக அவர் வளர்த்துக்கிட்ட விஷயந்தான். அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது வந்துட்டு அந்த சாமன் அழகு. ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே வராரு அப்படின்னா ஊரே அவரை பார்க்கும். அப்படி ஒரு விதமான ஒரு கிரேஸை வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு பை பர்த் கொண்டுட்டு வராரு. அப்படிப்பட்ட அந்த கிரேஸ் வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஈர்ப்பாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, போய் பாருங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமராவதியில் உள்ள வர்றாரு 93. ஓகே, அதுக்கப்புறம் ஆசை அப்படின்ற அந்த ஒரு படம், அந்த படத்துலையும் வசந்த் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பையனை எடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஹீ ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அழகுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அறிவுங்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இங்கே மேலே கீழேங்கிறது எதுவுமே கிடையாது. சில பேருக்கு அழகு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அறிவு ஒர்க் அவுட் ஆகும், ஆக மொத்தம் ஒர்க் அவுட் ஆகணும். அஜித்குமார் அவர்களுக்கு மொதல் முதல் ஒர்க் அவுட் ஆனது அப்படிங்கிறதே வந்துட்டு அழகு தான். நிச்சயமாக மிக அழகான நடிகர்கள் அவரும் ஒருவர். அப்படி ஒரு கெரியர் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே இல்லாமல் வர்றாரு, ஓகே, கூட வந்துட்டு 10th ட்ராப் அவுட்டு. நிறைய பேர் இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா படிப்பு தான் சோறு போடும், அப்போ படிப்பு இல்லைனா முன்னேற முடியாதா அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இவர். ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, 10th ஃபெயில் ஆகியோ இல்லை 10th மட்டுமே படித்து முன்னேறினாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தான் சொல்ல முடியும், மீதி படித்து முன்னேறினவங்க தான் இங்கே அதிகம். ஸோ அதை நம்ம ஒரு உதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர் படிக்காமல் சில பேர் இருந்தாலும் அவங்க முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதமான ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே தவிர்த்து அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்க முடியாது. சரி, இப்படி ஒரு மனிதர் வந்துட்டு தன்னுடைய பயணத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவக்கார் அஜித், அது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான், இல்லை கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் ஆட்டிடியூட், கொஞ்சம் கோவம், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா ஈகோவும் ஆட்டிடியூடும் கோவமும் இல்லாத ஒரு மனிதனால் மேலே வரவே முடியாது. ஏன்னா யார் அடித்தாலும் சத்தப்பா மாதிரி ஒருத்தன் கடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனால் முன்னேறவே முடியாது. அப்போ அடிக்கும் போது கொட்டும் போது ஒருத்தன் மேலே வரணும் அப்படின்னா ஈகோ ஆட்டிடியூடு திமுரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும், அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் இருக்குதான். ஆனால் அந்த மனுஷனுடைய தன்மானத்தை நீங்கள் தீண்டினீங்க அப்படின்னா அவர் வேறு மாதிரி ரிவால்ட் ஆவாருங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி சிஎம் வந்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் உட்காந்துருக்கும் போதே அந்த மேடையில் போயிட்டு எனக்கெல்லாம் வர பிடிக்கல, என்னை போட்டு நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னும் போது பக்கத்தில் உள்ள 2 நடிகர்கள் வந்துட்டு நிச்சயமாக அலறாங்க, அதில் நான் அந்த எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அசால்ட்டாக வந்துட்டு, இல்லைங்க என்னாலலாம் வர முடியல, எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு சாதாரண வர்க்கரு,
சோத்து டப்பா கட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறேன், நீங்கள்லாம் பார்த்துப்பீங்கன்னு தான் நான் இருக்கிறேன். கட்சியில் பார்த்தா என்ன நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும் தான். அதில் இந்த விதமான டவுட் உடையது. ஆனால் இதே மாதிரி எல்லாரும் சொல்லிட முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லாருக்கெல்லாம் இதை சொல்லவும் முடியாது, மொதல் யாரும் சொல்லவும் கூடாது. அவர் அந்த இடத்துல சொல்லிட்டாரு. அந்த சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு கீழேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் கைத்தட்டினது தான் அந்த மனிதனை வந்துட்டு பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய கேடயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் பேசுகிறாரு, கீழே அதை வந்துட்டு ஆமோதிச்சு இன்னொரு ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டு கைத்தட்டுறாரு அப்படின்னும் போது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆகி மறுநாளே வந்துட்டு அந்த ஒரு ஆளுங்கட்சி சிஎம் போய் அவர் பார்க்க வைக்கிறாரு. பார்த்து வந்துட்டு அந்த விஷயத்தை சுமூகமாக முடிச்சு விடுறாரு. இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பையன் வந்துட்டு இப்படி மீன் பண்ணி சொல்லலைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் உள்ளே உட்காந்து பேசி ஒரு இடத்த வந்துட்டு கொண்டுட்டு வரார். ஸோ இங்கே அப்பா புள்ள மகன் இப்படி யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஆள் செய்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல அஜித்குமார் அவர்களுக்கு ரஜினிகாந்த் காட்ஃபாதராக இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இயற்கையாகவே வந்துட்டு ரஜினி மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு வந்துட்டு அஜித்குமார் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதே லாஜிக் தான். அதாவது ஒரு அப்பனோ அம்மாவோ மூலமா ஃபீல்டுக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு தான். யாருமே இல்லாமல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஊரே நம்மளை தூக்கி கொண்டாடும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் இந்த சம்பவமும் கூட. ஸோ தனியாக வர்றோம் தனியாக வர்றோங்கிறதுலாம் எங்கள் மேட்ரு கிடையாது, நமக்கு நிறைய பேர் பாதுகாப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க. நாம் நம்மளுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் போதுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அதேமாதிரி இன்னொரு இடம் என்ன அப்படின்னா 10th ட்ராப் அவுட்டு இல்லை 10th பாஸ் ஆகலை, ஓ அவர் 10th தான் அவருடைய எங்கே பார்த்தாலும் அவருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதனுடைய குவாலிஃபிகேஷனில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு பாடப்புத்தகத்தில் வந்துட்டு அவரை பற்றின ஒரு டாபிக் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதர் வராரு எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது வந்துட்டு பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு பாட புத்தகத்தில் வருது அப்படின்னா இந்த மனுஷனுடைய வளர்ச்சி என்னவாக இருக்குது, மிகப்பெரிய வளர்ச்சி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவ்வளோ இவர் வளர்ந்ததுக்கப்புறமும் வந்துட்டு இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, ரசிகர் மன்றத்தெலாம் கலைக்கிறார். இந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிறார் அப்படின்னும் போது ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கிற வரைக்கும் நீங்களும் ஒரு வியாபாரி மாதிரி இருந்து ஒரு ரசிகர் மன்றத்தெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணி அதில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒரு இடத்துக்கு வரீங்க. வந்துட்டதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் சரி எதுக்கு இந்த ஒரு கூட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். ஒரு பொதுநலமாக இருந்துட்டார் அப்படின்னு சரி இல்லை இதுக்கு மேலே நம்மளால் இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, நம்ம ஏன் இவங்களை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமாக இருக்கலாம். இல்லை மூணாவது ரகம் என்ன அப்படின்னா நான் யாரையும் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை போயிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலாக இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மனிதர் வளர்ற வரைக்கும் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு தள்ளி விட்டுட்டார் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு விதத்தில் பார்க்கும்போது சரி எல்லாருமே ஒரு கட்டத்து வரைக்கும் தப்பு பண்ணுவோம், ஒரு கூட்டத்தை நம்ம சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிடுவோங்கிற அந்த ஒரு பாணியில் பார்த்தா கூட சின்னதாக வந்துட்டு அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஆரம்பத்திலேருந்தே அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே வராமல் இருந்திருக்கலாம். ஓகே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் வந்துட்டு கலைஞ்சிட்டாங்க. ஆனால் ரசிகர்கள் கலைஞ்சா கூட அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மங்காத்தா வந்துட்டு இண்டஸ்ட்ரியினுடைய மிகப்பெரிய ஹிட்டாக மாறுறதுக்கான காரணம் என்னென்னா அதுவே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ. ஒரு சில பேர் வந்துட்டு அரசியல் அரசியல்னு சொல்லி அரசியலுக்கு வரேன்னு சொல்லி பண்ணும்போது அது ஒரு ஈர்ப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு அரசியலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரசிகர் மன்றத்தை கலைச்சதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியும் விஸ்வரூபமும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் எனக்கு படுது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு நடிகரும் சரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரி ஏதோ ஒரு நோக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ணி தான் தன்னுடைய டீமோ பிஆர் டீமோ வந்துட்டு வேலை செய்ய போகிறாங்க. அப்படித்தான் இவரும் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு பைலட் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு டாம் குரூஸை வந்துட்டு எல்லாம் ஹாலிவுட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு எல்லா விதமான லைசன்ஸும் வச்சிருக்காரு, பயங்கரமான ஒரு ஆக்டர் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தானம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் டாம் குரூஸ். இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது அஜித்குமார் தான். ஏரோஸ்பேஸ் படிக்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ராவாக நிறைய பண்ணுறாரு. சொல்ல போனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நடிப்பை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு அவருக்கு நிச்சயமாக இருக்குது. இப்போ அவர் நடிக்கிறதுக்கான காரணம்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஒரே காரணம் தான், ஒன்று ரசிகர்கள், இன்னொன்று தயாரிப்பாளர்கள். தயாரிப்பாளர்கள் போய் கேட்குறாங்க சார் எனக்காக ஒரு படம் பண்ணுங்கள், ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கள், ஏன்னா நாங்களும் ஆதாயம் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம். அதில் எந்த விதமான சந்தேகம் முடியாது, அது அல்டிமேட்டாக வியாபாரம் தான். ஆனால் அவர் திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா சரி ரசிகர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம், ரசிகர்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகனாக அவர் பண்ணுறது இது மட்டுமே போதும். ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்துட்டு நான் அடுத்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னோ இல்லை வந்துட்டு ஒரு 60-70 வயசு வரைக்கும் வந்துட்டு அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்திலேயே வந்துட்டு வச்சுக்காமல் நான் எதுக்குமே வரமாட்டேன் ஓடிப்போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது ஒரு மனிதனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செயல் தான். ஏன்னா ஒரு 40 38 வயசில் அவர் இந்த முடிவு எடுக்கிறாரு, இன்றைக்கி ஒரு 50-52 வயசு ஆகுது, ஒரு நல்ல முடிவு தான், எனக்கு இது வேண்டாம் ஓடி போய்டு அப்படின்னு. ஆனால் இது
இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் முன்னாடி எடுத்திருந்தார் அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய சிந்தனையை வந்து நம்ம பாராட்டலாம். ஆனால் தன் காரியம் ஆகணும், நன் ஒரு நிலை வரணும் அப்படிங்கிற வரைக்கும் அதை நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டாரோங்கிற அந்த ஒரு நெருடல் மட்டும்தான் அஜித்குமார்ல அவருடைய கெரியரில் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்கள் யோசிச்சா இருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து அவர் எதுவுமே கிடையாது. ஆனால் நட்புக்கு அந்த மனசை முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒருத்தர் பார்க்குறாரு, எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒருத்தர் பார்க்குறாரு, வா என் டேரக்டர் ஆவணி, வா உனக்கு என்ன வேணும், உனக்கு உடனே ஒரு பைக்கு, உடனே வந்துட்டு என்ன பேஜர் செல்லு, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அழகு பார்க்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரான மனிதர்கள் தான். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்க. அப்படி உங்கள் ஒரு ஆள் உதவுறாரு அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, என்னை கொண்டு நீ ஆதாயம் அடையணும், உன்னை கொண்டு நான் ஆதாயம் அடையிறங்கிறது பின்னாடி, பட் நீ முதல்ல நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுது. குறிப்பாக அவருக்கு பிடிச்சா எப்படி தூக்கி தலையில் வச்சுக்கிறாரோ, பிடிக்கலன்னா ஒரு படம் முடிஞ்சிச்சு, அவரை பற்றி கான்ட்ரவர்சியெல்லாம் வருது, சால் சரியில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கிறது இல்லை, அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் பிடிச்சா ஒரு ஆளை தூக்கி உள்ளே வச்சுக்கிறாரு அப்படின்போது அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. குறிப்பாக நம்ம சிறுத்தை சிவா, எத்தனையோ பேர் எத்தனையோ ரசிகர்கள் வந்துட்டு 1-2 படத்துக்கு அப்புறமே வந்துட்டு இவர் வேணாம் வேற ஆளை மாற்றுங்கன்னு சொல்லும் போது கூட கிட்டத்தட்ட 4-5 விட்டு அவர் இன்னும் 10 படம் கூட பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பழகும் தன்மை, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மனுஷனுடைய ஆளுமை பிடிச்சிருக்கு, நல்ல மனுஷனாக இருக்காரு அவ்வளோதான். கிராஃப்டில் வந்துட்டு அவர் பெரிய மனிதர் தான், அதெல்லாம் எங்கள் தேவையில்லை, நல்ல மனுஷன், பண்பான மனிதர். ஸோ இந்த ஒரு பண்பு அஜித்குமார் அவர்களுக்கு நிறைய இருக்குது, தன்னை சார்ந்தவர்களை வந்துட்டு பாதுகாத்து பார்த்துக்க வச்சுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கும், இந்த நாய் வாயை வச்ச மாதிரி போய் ஒரு நாளைக்கு ஒரு முடிவையோ இல்லை டப்பு டப்பு டப்புன்னு மாற்றிக்கிட்டு 10 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க டீமில். அதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, என்றைக்கோ ஒரு டைமில் வந்துட்டு ஆரம்பித்த சுரேஷ் சந்திராவை இன்ன வரைக்கும் தன் சார்ந்த ஒரு பணியாளராக, தன்னுடைய பிஆர் ஹெட்டாக பர்ஃபெக்டாக அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல வச்சே நமக்கு தெரியுது. சிறுத்தை சிவா உள்ளே கொண்டு வராரு, ஐ மீன் அவரையும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, மாற்ற மாட்டுறாரு. ஸோ ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அந்த டீம்லேருந்து விலக மாட்டுறாருங்கிறது அஜித்குமார் அவர்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு. சரி, இப்படி ஒரு ஆளுமையாக 30 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி ஆண்டுட்டார். இப்போ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவார், அவ்வளோதான். பைக் ரேஸ் போவார், அதாவது பைக் ரேஸ் இல்லை, அதாவது பைக்கை வந்துட்டு பயணிச்சிக்கிட்டே போகக்கூடிய அந்த ஒரு நிலையில் வந்துட்டு இருப்பார். கார் ரேஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலி அவர் ரிட்டையர்மெண்ட் மோடுக்குள்ளே வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி அவர் படம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கம் வந்துட்டு ரசிகர்கள். ஆனால் இந்த ஒருதலை காதல் சொன்னேன் தெரியுமா ஆரம்பத்தில், இந்த ஒருதலை காதல் யார் அப்படின்னா அஜித்தினுடைய ரசிகர்கள் தான். இந்த ஒன் சைடு லெவலில் என்ன ஒன்று இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி உங்களுக்கு எதுவும் வராது. அதுதான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு எல்லாம் பண்ணுவீங்க, திருப்பி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அப்டேட்லாம் வராது, அதெல்லாம் ஒன்றும் வராது. திடீர்னு ஒரு படம் வரும், அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அங்கே அந்த மாதிரி ஒரு படம் வரலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு விவேகம் மாதிரியான ஏதாவது ஒரு படம் வந்து உங்களை டிசப்பாயிண்டும் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒருத்தலை காதல் மாதிரியான ஒரு நிலை தான் அஜித் ரசிகர்களுக்கும் அஜித்துக்குமான ஒரு உறவு. மற்ற எல்லா நடிகர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, டபுள் சைடில் இருக்கும், இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, இது ஒருதலை காதல் தான். ஆனால் அந்த ஒருதலை காதலை கூட இவ்வளோ நேர்த்தியாக பண்பாக உண்மையாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சாலே அஜித்குமார். அப்போது இங்கே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, தல ரசிகர்கள் தான். அப்போது அஜித்குமாரினுடைய ரசிகர்கள் தான் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்காங்க, அஜித்குமாரை தாண்டிய ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நன்றி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.